வணக்கம். நலம்தானா வீவர்ஸ், இன்னைக்கு தீர்க்கங்கா பொரியல் புது பட்டக்கிராமம் போட்டு மசால் வாசனையில் செய்ய போகிறோம். எப்பொழுதும் கடுகு உளுந்தம் பருப்பு கடலப்பருப்புலாம் போட்டு தாளித்து செய்வோம். இன்னைக்கு பட்டக்கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்து மசால் வாசத்தோட செஞ்சிடலான். இது வடசட்டியை வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி 2 கிராம்பு கொஞ்சம் பட்டை, சின்ன துண்டு பட்டை, இந்த பிரிஞ்சி இலை மட்டும் போட்டிருக்கேன். இது பொரிச்சு எடுத்துக்கிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு மட்டும் வாசனைக்கு நல்லா இருக்கும். 2 பல்லு பூண்டு, 1/4 இன்ச்சு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பேஸ்ட் இருந்தாலும் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை மட்டும். அப்புறம் இதுக்கு வேணுங்கிற பீக்கிங்காய் பொடியை நான் அரைஞ்சி வச்சுக்கிட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி, உப்பு, இவ்வளவுதான். இதை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரெஷ் பீக்கிங்காயாக இருந்துச்சுன்னா தண்ணியே வேண்டியதில்லை. இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, வெங்காயமும் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொடியை போட்டு காயையும் போட்டு சிம்மில் வச்சு மூடி எடுத்துட வேண்டியதுதான். தேங்காய் பூ வேணுமா கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சரி, சாப்பிடுவாங்க எல்லாருமே. வேணும் இன்னும் கூட ஸ்பைஸ் வேணுங்கிறவங்க கொஞ்சம் கரம் மசாலா கூட வேணுமா கலந்துக்கலாம். இது காய் தொட்டுதா தானேன்னு சொல்லிட்டு மைல்டா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா தாளிக்கிறதோட விட்டுட்டேன் நான். இதுல எல்லா பொடியும் போட்டுக்க வேண்டியதுனா உப்பும் போட்டேன், எல்லாம் எடுத்து வச்சிருந்ததெல்லாம். இந்த மிளகாய் பொடி எது பச்சை வாசம் இருந்ததுன்னா போயிடும், அதுக்காக தான் அந்த எண்ணெயிலேயே போடுறது. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் பொடி கொஞ்சம் கூடவும் போட்டுக்கலாம். வேணும்னா பச்சை மிளகாய் கூட பிரியப்படுறவங்க இதில் போட்டுக்கலாம். அது பிள்ளைங்க சாப்பிட்றப்ப வாயில் கடிபட்டுச்சுன்னா காரமாக இருக்குதுன்னு சாப்பிடாம விட்டுருங்க, அதுக்காக நான் போடல. இப்படி போட்டு கொஞ்சம் முத்தின காய் மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா பிஞ்சு காய், ஃப்ரெஷ்ஷான காயின்னா அது விடுற தண்ணியே போதும். இப்போ இது கொஞ்சம் விதையெல்லாம் எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த காய், அதனால நான் லேசாக தண்ணி தெளித்து நல்லா கவர் பண்ணி வைக்க போகிறேன். கடைசியில் தேங்காய் பூ கொஞ்சம் ஃப்ரெஷ் பூ தேங்காய் பூ துருவி போட்டோம்னா நல்லா சாப்பிட, சும்மாவே ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் எல்லா விதமான உடம்புக்காரங்களுக்கும் ஹெல்த் டயட், இது ரொம்ப நல்லது. பார்த்துக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சோம்னா அதுலயே இந்த ஆவியில் வர்ற தண்ணியே போதும். மூடி வச்சுக்கணும், அவ்வளோதான். இது முருங்கைக்காய், பாவக்காய், நிலக்கடலை மூணும் சேர்ந்து கிரேவி செய்ய போகிறோம். கொஞ்சம் புளிக்குழம்பு டைப்பு தான், ஆனால் புளி ரொம்ப ஊற்றாமல் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியமாக செஞ்சிட்டோம்னா சைட் டிஷ்ஷாகவும் உபயோகிச்சுக்கலாம்.
பாவக்காய் மட்டும் சேக்கறதனால ஒரு தக்காளியும் கொஞ்சமா புளியும் சேர்த்திருக்கேன். இதுக்கு வந்து எப்பொழுதும் போல இதில் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சோம்பு ஜீரகம் சின்ன சின்ன வெங்காயம் நான் போட்டேன். பெரிய வெங்காயமும் வேணுமா கொஞ்சமா, ஒரு கால் பெருசா இருந்ததுன்னா ஒரு கால் வெங்காயம் பூண்டு அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டு நைஸா தக்காளி ஒண்ணு கொஞ்சமா புளி ரொம்ப புளி கிடையாது கொஞ்சமா புளி அதையும் சேர்த்து எல்லாம் அரைச்சு ரெடியா வச்சாச்சு இதுல. அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த பொடி எல்லாம் மிளகாய் பொடி தனியா மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கொத்தமல்லி பொடி மஞ்சள் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன், நல்லா வாசமா இருக்கும். அதுக்கு வேணுங்கிற உப்பு நிலக்கடலை பச்சை கடலையா இருந்ததுனாலும் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் வேணுங்கிறாங்க, இல்லாட்டி காஞ்ச கடலைன்னா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் காஞ்ச கடலைங்கவும் இதுல கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், கடுகு போடுறதுக்கு வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் பிடிச்சிடும். இல்லைன்னா கடைசியில வெந்தய பொடி வேணுமா கொஞ்சம் போட்டுக்கலாம், வறுத்து வச்சிருப்போம் அப்படியும் போட்டுக்கலாம். வெடிச்சிருச்சு கொஞ்சமா உளுந்து பெருங்காயம் போட்டாச்சு. இப்ப இந்த பொடி எல்லாம் போட்டுடலாம். அந்த சூட்லயே அப்படியே ஆசம் போயிடும். அந்த பொடியெல்லாம் இந்த மசாலா போட்டு ஒரு நிமிஷம் வளர ஜீரகம் சோம்பு தேங்காய் புளி கொஞ்சம் புளி ஒரு தக்காளி பூண்டு இதுதான் அரைச்சது. போட்டு இதுலயே காயையும் போட்டு உப்பெல்லாமும் போட்டாச்சு. அப்படியே நல்லா வேக வச்சிட வேண்டியதுதான். இப்படியே சைடுல போட்டுடலாமா, நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்ப இந்த முருங்கைக்காய் பாவக்காய் போட்டிருக்கேன். கடலை ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப போடவா? நல்லா இப்பவும் போட்டதுனால ஒண்ணும் ஆகாது, நல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறமேல போட்டு நம்ம கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். தண்ணி இப்ப இதுல ஊத்திக்கலாம். சுடுதண்ணி வச்சு ஊத்திக்கிட்டோம். இத வந்து கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தினோம்னா அந்த காயெல்லாம் கொஞ்சம் மரத்து போகாம சீக்கிரம் வேகும், அதுக்காக தான் சுட வச்சு ஊத்துறேன். உப்பு பார்த்துக்கிட்டு நீங்க அப்படியே வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த நிலக்கல்லையும் இதுல போட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது.
ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத வந்து கெட்டி கிரேவியா செஞ்சோம்னா தொட்டுக்க வச்சுக்கலாம், கொஞ்சம் தலதலன்னு செஞ்சோம்னா சப்பாத்தி புக்கெல்லாம் தொட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்க்கு தந்தாப்புல வச்சுக்கலாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிடறதுக்கு தான் இப்ப செஞ்சிருக்கீங்க, அத சொல்லுங்க. இப்ப இந்த காயெல்லாம் வெந்ததுன்னா இன்னும் கெட்டி குடுத்துரும். வேற தண்ணி எல்லாம் இழுத்துட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சோம்னா அது வரலவே